இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை யோவான் அதிகாரம் 5:14. இதோ நீ சொஸ்தமானாய். பைபிள்ல இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேசுவார். எருசலேமில் பெதஸ்தா அப்படின்ற ஒரு குளம் இருந்துச்சு. அங்க குருடர், சப்பானிகள், சூமின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர்கள் அநேகர் படுத்திருந்து தண்ணி எப்பொழுது கலங்கும் அப்படின்னு சொல்லி காத்து கொண்டிருப்பாங்க. ஏன்னா சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்துல இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் ஃபர்ஸ்ட் அதுல இறங்குறாங்களோ அவங்க எப்பேற்பட்ட வியாதிஸ்தா இருந்தாலும் அவங்க சுஸ்தமாவாங்களாம். அங்கேயே 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் தான். அவனை இயேசப்பா ஒரு நாள் சந்திக்கிறாங்க. எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்லி கட்டளை கொடுக்கறாங்க. 38 ஆண்டுகளாய் அணைந்து போய் கிடந்த அவனது விளக்க இயேசப்பா ஏற்றி வைக்கிறாங்க. அவன் உடனடியாக தன் படுக்கையை சுருட்டி எழுந்து நடந்து போகிறான். இந்த அற்புதத்தை ஏசப்பா ஓய்வு நாள செய்ததுனால யூதர்கள் வியாதியிலிருந்து விடுதலை பெற்றவனை எப்படியாவது சிறைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க. ஆனா ஏசப்பா அவனை தேவாலயத்துல கண்டு, இதோ நீ சுஸ்தமான, அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த மனுஷன், என்னை குணமாக்கினவர் ஏசப்பா தான் அப்படின்னு சொல்லி யூதர்களுக்கு அறிக்கையிடுறாங்க. ஆம் பிரியமானவர்களே, பரியாசக்காரர்களின் பேச்சை கேட்டிருக்கிறீர்களா? இப்படிப்பட்ட பரியாச வார்த்தைகள் நிறைவேறாது. நம்ம கஷ்டப்படுகிற நேரங்களில், இப்படியா வியாதியா இருக்கிற நேரங்களில் ஒருத்தரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் அற்புதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு பரியாசமாய் பேசிக் கொள்ளுகிறவர்கள் இன்று அநேகராய் பெருகி கொண்டிருக்கிறாங்க. ஏசப்பா இதோ வராறு வராறு வராருன்னு சொல்றீங்களே, எப்பொழுது வருவார், எந்த வழியாய் வருவார், எந்த விமானத்துல வந்து இறங்குவார் அப்படிலாம் கூட பரியாசம் பண்ற கூட்டங்கள் இன்று அநேகம் காணப்படுகிறது. கவலைப்படாதிருங்கள், அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் நிறைவேறாது. நடந்த ஒரு சாட்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இயேசுவை பற்றி தெரியாத குடும்பத்தில் இருந்த ஒரு பிரதருக்கு காலெல்லாம் வெடிச்சு ஒரே புண்ணா இருந்து ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்து சுகம் கிடைக்கல. ஆனால் போதகர் மூலமாக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். ஒரு நாள் ஸ்ட்ரீட்ல கன்வென்ஷன் மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போது அவர் சாட்சி சொன்னார். இயேசுதான் எனக்கு அற்புதத்தை செய்தார் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லும் போது இயேசுவை பற்றி அறியாத அந்த ஜனங்கள் இந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைத்தாங்க. ஏசப்பா அற்புதத்தை செய்தார் அப்படின்ற ஒரு சாட்சியை கேட்ட உடனே அந்த குடும்பத்தையே ஒதுக்கி வைத்தாங்க. ஆனால் அந்த சகோதரி இயேசுவின் அன்பை விட்டு ஒரு நாளும் விலகவே இல்லை. பரியாசக்காரர்களின் பேச்சுகள், வீணான வார்த்தைகள் எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் விசுவாசத்தில் அவங்க இன்னும் உறுதியாய் நின்று கொண்டிருக்கிறாங்க. உயிருள்ள ஒரு சாட்சியாய் கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, என்ன பரியாசமான பேச்சுகள் வரட்டும், நிந்தையான அவமானமான வார்த்தைகள் வரட்டும், விசுவாசத்துல உறுதியாய் நிற்போம். கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த டிவோஷனை கேட்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இதோ நீ சுத்தமானா என்ற வார்த்தை எங்களுக்கு தந்திரே நன்றி அப்பா. நீ அற்புதங்களை செய்ய போகிற மேலான கிருபைக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் எழுதி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினீர்கள். ஆனால் இதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.